உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிரண்டை. பிரண்டை வேலிகளிலே கொடியாக படர்ந்து நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த பிரண்டையை எடுத்து அதனோடு மஞ்சள் சேர்த்து மைய அரைத்து, அரைத்த விழுதை நல்லெண்ணெய் விட்டு நன்கு வதக்கி, அதை வெறிநாய் கடித்த காயங்களின் மேலேயோ அல்லது பூனை போன்ற மிருகங்களினுடைய கடிவாயின் மேலேயோ வைத்து கட்டி வருகின்ற நிலையிலே ஒரு சில நாட்களிலே அந்த காயங்கள் வடு தெரியாமல் மாறும், விஷம் முறியும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, கஸ்தூரி மஞ்சள் குர்குமா அரோமேட்டிக்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்த கஸ்தூரி மஞ்சள் மிகவும் மணமுடையது, நல்ல மருத்துவ குணமுடையது. இந்த கஸ்தூரி மஞ்சளை நன்கு பொடித்து துணியிலிட்டு வஸ்திரகாயமாக செய்து அதனோடு பால் ஏடு சேர்த்து ஒரு சேர குழைத்து முகத்துக்கு பூசி வைத்திருந்து இரவு முழுவதும் விட்டு வைத்து காலையிலே குளிக்கின்ற நிலையிலே முகத்திலே இருக்கின்ற தேவையற்ற முடிகள், குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற சிறு முடிகளெல்லாம் விலகி போகும், மேற்கொண்டு வாராமல் இருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, துளசி துளபம் என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று, பிருந்தா என்று வடமொழி பெயரை அது பெற்றிருக்கிறது, ஓசிமம் சாங்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, த ஹோலி பேசில் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இது விஷ்ணுவுக்கு மிக உகந்த ஒரு பத்திரமாக விளங்குகிறது. இதனுடைய மணம் பல்வேறு நோய்களை போக்கக்கூடியதாக, குறிப்பாக சுவாச பாதையில் இருக்கின்ற தொல்லைகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. வெறி நோய் என்று சொல்லக்கூடிய பைத்தியத்தை கூட போக்கக்கூடியதாக இதனுடைய விதைகள் நமக்கு பயன் தருகின்றன. இது ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டக்கூடிய மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. டயபோரெட்டிக் என்கின்ற வகையிலே வியர்வையை தூண்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற நிலையிலே நெஞ்சகச் சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, இதை பசுமையாக சாப்பிட்டாலும் சரி, அல்லது தீநீராக வைத்து பருகினாலும் சரி, அல்லது சூரணமாக நாம் சாப்பிடுகின்ற பொழுதும் சரி, இது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இந்த துளசியிலே இது பசுமை துளசியாக நாம் பார்க்கின்றோம். இதிலே கரும் துளசி என்கின்ற ஒரு வகையும் உண்டு. இரு வகை துளசியும் ஒரே வகையான மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது. கருந்துளசி சற்று காரமுடையது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த துளசி எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு துளசியை பயன்படுத்தி குளிர்காய்ச்சல், காய்ச்சலின் பொழுது ஏற்படக்கூடிய நடுக்கம், கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம், மார்பு சளி போன்ற பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: துளசி இலை, தோல் நீக்கிய இஞ்சி, தேன் அல்லது கற்கண்டு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நாம் துளசி இலைகள் சேர்க்கணும். வெண் துளசி இலைகள் அல்லது கருந்துளசி, எது கிடைக்குதோ அது யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு துளசி இலைகளாக இருந்தால் ரொம்ப நல்லது, அதோட காரத்தன்மை அதிகமாக இருக்கும், மருத்துவ குணங்களும் நிறைய இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இலைகளாக இருக்கும் நாட்டு துளசி இலைகள், ரொம்ப மென்மையாக இருக்கும், நம்ம செடியிலேருந்து பறித்த உடனே வாடிடும். கருந்துளசி இலைகள் இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கருந்துளசி இலைகள் நல்லா இந்த மாதிரி கருமை நிறமாக இருக்கும், மேல்புறத்தில் கருமை நிறமாக இருக்கும், பின்னாடி நல்லா பச்சையாக இருக்கும். நம்ம ஓரிரு இலைகள் கருந்துளசி இலைகளும் சேர்த்துக்கலாம். கருந்துளசி இலைகள் யூஸ் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் ஒரு 4-5 இலைகள் யூஸ் பண்ணோம்னாலே போதும்.
அதோட காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நிறைய சேர்த்தோம்னா ஹீட் ஆகும். இதோட நம்ம தோல் நீக்கிய இஞ்சி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக இஞ்சி. நம்ம இஞ்சி சேர்த்து இந்த கஷாயம் எடுத்துக்கும்போது பித்தத்தினால் வரக்கூடிய காய்ச்சலாக இருந்தாலும் கபத்தினால் வரக்கூடிய காய்ச்சலாக இருந்தாலும் அது சரியாகும். காய்ச்சலின் பொழுது நிறைய பேருக்கு குளிர் ஏற்படும். பொதுவாக வைரஸ் காய்ச்சல்கள் ஏற்படும் பொழுது குளிரும் நடுக்கமும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம துளசி கஷாயம் இஞ்சியோட சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த குளிரும் கம்மியாகும், நடுக்கமும் குறையும். இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை 60 ml அளவுக்கு 3 வேளையும் காய்ச்சல் இருக்கும்பொழுது 3 நாட்கள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம். அப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது காய்ச்சல் தணியறது மட்டும் இல்லாமல் காய்ச்சல்னால் உண்டாகக்கூடிய கல்லீரல் வீக்கம் மண்ணீரல் வீக்கமும் கம்மியாகும். வடிகட்டிட்டு இதோட நம்ம இப்போ தேன் சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு தொடர்ந்து தேன் சேர்த்து எடுக்கும் பொழுது ஹீட் ஆகிட்டு யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தேனுக்கு பதில் கற்கண்டு சேர்த்து எடுத்துக்கலாம். தேன் ஒரு 5 சொட்டு சேர்த்தோம்னாலே போதும். நம்ம அதிகமாக தேன் சேர்க்கும் பொழுது தான் அது சூடாகும், அளவாக சேர்த்தோம்னா ஹீட் ஆகாது. துளசி இலைகள், இஞ்சி மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து காய்ச்சலின் பொழுது 3 வேளையும் 3 நாட்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய குளிர் நடுக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, துளசி இலை சாரம் துய்த்திட சுரப்பிணி அளவு நோய் அத்துணையும் அறுத்து ஓடிடுமே என்று தேரையர் குணப்பாட நூலிலே சொல்லியிருக்கின்றார்கள். துளசி இலை சாறை நாம் மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது சுரம் என்கின்ற காய்ச்சல், எந்தவித காய்ச்சலாக இருந்தாலும் சரி, த ஃபைலேரியா என்கின்ற காய்ச்சலாக இருந்தாலும் சரி, த டைஃபாய்டு மலேரியா என்று சொல்லுகின்ற குளிர்காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அந்த காய்ச்சலை தடுக்கக்கூடிய ஒன்றாக, வேர்வையை தூண்டி உடலை குளிர்ச்சி செய்யக்கூடிய ஒன்றாக துளசி விளங்குகிறது. நெஞ்சக சளியை கரைத்து ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே சுவாச பாதையை சீர் செய்து சுவாசத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இதய கோளாறு என்று வருகின்ற பொழுது இதய நாளங்களிலே குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக இந்த வேசோ டைலேட்டர் என்கின்ற வகையிலேயும் இந்த துளசி பயன் தருகிறது. நுரையீரல் என்று வருகின்ற நிலையிலே நுரையீரல் நோய்களை தீர்ப்பது மட்டுமல்லாமல் கல்லீரலிலே இருக்கின்ற கசடுகளை எல்லாம் வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் இந்த துளசி விளங்குகிறது. துளசி ஒரு அற்புதமான மருந்தாகி நமக்கு செரிமான சீர்கேடுகளை சரி செய்கிறது, சுவாச பாதையை சீர் செய்கிறது, கல்லீரலை பலப்படுத்துகிறது, உடலுக்கு உஷ்ணத்தை தருகிறது, காய்ச்சலை தணிக்கிறது. அந்த வகையிலே துளசி ஒரு அற்புதமான ஒரு மருந்து, ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இது இறைவனுக்கு உகந்த மூலிகை என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, துளசி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.